Friends, welcome to our channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம் நீங்க. நம்ம பொரிகடலை வேர்க்கடலை எதுமே போட போறது இல்ல. வெறும் தேங்காய் மட்டும் தான் போட போறோம். பாருங்க ஒரு 3 சில்லு தேங்காய் எடுத்துக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா புளி வந்து நாரெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கல் உப்பு, அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னி தாளிக்க கூட தேவையில்லை. அதே மாதிரி பூண்டும் காரம், பூண்டோட காரமும் நல்லா தெரியணும், பச்சை மிளகாவோட காரமும் நல்லா தெரியணும், புளிப்பும் தூக்கலா இருக்கணும், அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் லைட்டா தூக்கலா வச்சுக்கணும். அப்பதான் அந்த சட்னியை வந்து அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கம்மியாக இருக்கக்கூடாது, எல்லாமே தூக்கலாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட தேங்காய் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு உப்பு புளி காரம் போட்டு தூக்கலாக ஒரு தேங்காய் சட்னி. இது வந்து நம்ம தாளிக்க கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அதே மாதிரி இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும், இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் கூட ஊற்றிக்கலாம். இது கெட்டி சட்னி மாதிரி அப்படியே சாப்பிட்றது தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.